Stotram, Jesus. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 8வது மாத ஆசீர்வாத ஆராதனையிலே முத முகப்புத்தக வாயிலாக எங்களோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், ஆமென். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 7 மாதங்களை நாங்கள் கடந்து 8வது மாதத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இதுவரையிலும் ஆண்டவரே நமக்கு உதவி செய்திருக்கிறார். கடந்த நாட்களில் எத்தனையோ விதமான தேவைகள் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அற்புத விதமாக சந்தித்தார். குறைகளை அவர் நிறைவாக்கினார். இந்த நாள் வரையிலும் அவர் நன்மையினால் நம்மை திருப்தியாக்கி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே இந்த வேளையிலே கூட நல்ல தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லும்படியாக அவருடைய சமூகத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். அவர் மிகவும் நல்லவர். எங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை எண்ணி நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். கடந்து வந்த பாதைகளிலே ஆண்டவர் நம்மை ஆச்சரிய விதமாய் அதிசய விதமாய் அவர் நம்மை நடத்தி இருக்கிறார். எனவே அந்த கிருபைகளை எண்ணி இந்த வேளையில கூட நாங்கள் ஆண்டவருக்கு சற்று நேரம் நாங்கள் நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை நாங்கள் துதிக்க போகிறோம். அவரை பாட போகிறோம். அவரை ஆராதிக்க போகிறோம். அவர் எவ்வளவு நல்லவர். அவருடைய கிருபை நாள் மாத்திரமே நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் நிலை நிற்கிறோம். எனவே ஒரு விஷயமாக கண்களை மூடி அந்த ஆண்டவரை நாங்கள் சற்று நேரம் நாங்கள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் அற்புதமான தேவன். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இதுவரையிலும் ஆண்டவரை நம்மை நடத்தி இருக்கிறார். ஓ பிதாவே, இந்த வேளைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த 7 மாதங்களும் ஆண்டவரே எங்களை நீங்கள் கிருபையாக வழிநடத்தி இந்த 8வது புதிய மாதத்திலே நாங்கள் உட்பிரவேசிக்க எங்களை கிருபை செய்தபடினாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய தொடக்கத்தின் கூடாக நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே புதிய கிருபைகளை தந்து புதிய ஆசீர்வாதங்களுக்கூடாய் புதிய நன்மைகளுக்கூடாக எங்களை நடத்துகிறபடியினாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல நீர் எங்களை காத்தீரே. ஒரு தாயை போலங்களை தேற்றி ஒரு தகப்பனை போலங்களை தோல் மீது சுமந்து வந்தீரே. நீங்கள் நடத்தி வந்த அந்த ஆச்சரியமான வழிகளை எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. எண்ணி பார்க்க முடியாத நன்மைகளையும் விவரிக்க முடியாத அதிசயங்களையும் எங்கள் வாழ்க்கையிலே செய்கிற தெய்வமே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பலவீன நேரங்களில் எங்களுக்கு பலன் தந்தீரே. எங்கள் வியாதிகளை குணமாக்கினீரே ஆண்டவரே. இந்த நாள் வரையிலும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தீங்களே. எல்லா பொருளாதார நெருக்கடிகளை நீக்கினீரே. நல்ல மேய்ப்பராயிருந்து எங்களை போஷித்து நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற அந்த கிருபைக்காக தெய்வமே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆச்சரியமான கிருபைகளுக்காக நன்றி ஐயா. ஓமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹாலேலூயா. ஸ்தோதரிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். சாலமோனின் சாமுவேலின் நாட்களிலே அங்கே அவர்களுக்கு விரோதமாய் பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வந்த பொழுது சாமுவேல் அந்த யுத்தத்தை மேற்கொள்ளுகிறார். கர்த்தர் அவர்களுக்கு பெரிய ரட்சிப்பை கொடுக்கிறார். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 7 மாதங்களும் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுக்கு உதவி செய்த அதே தேவன் இந்த 8வது மாதத்திலும் எங்களுக்கு உதவி செய்வார். எங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். புதிய கிருபைகளுக்கு கூடாக நடத்துவார். எனவே நாங்கள் யாவரும் சேர்ந்து இணைந்து ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர் என்ற பாடலை பாடி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தி அவரை நாங்கள் ஆராதிப்போம். ஹாலேலூயா. ஓமை துதிக்கிறோம் ஜீசஸ். ஹாலேலூயா. மற்றும் உதவினவரே, நாங்கள் ஆராதனை செய்கிறோம். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர்,
இறுதி வரை என்னோடு நீர் ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர் ஆதரவாய் என்னுடன் இருந்தீர் ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர் ஆதரவாய் என்னுடன் இருந்தீர் எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா இம்மட்டு முதவின தேவன் நீர் இறுதி வரை என்னோடு நீ சொல்லி இம்மட்டு முதவின தேவன் நீர் இறுதி வரை என்னோடு நீ காற்றும் மழையும் பார்க்கவில்லை உள்ளங்கை மேகமும் காணவில்லை காற்றும் மழையும் பார்க்கவில்லை உள்ளங்கை மேகமும் காணவில்லை வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றி விட்டேன் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் என் வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றி விட்டேன் எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா இம்மட்டு முதவின தேவன் நீ இறுதி வரை என்னோடு நீ சொல்லி இம்மட்டு முதவின தேவன் நீ இறுதி வரை என்னோடு நீ தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர் அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர் தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர் அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர் அவிந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர் அவிந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர் எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா இம்மட்டு முதவின தேவன் நீ இறுதி வரை என்னோடு நீ இம்மட்டு முதவின தேவன் நீ இறுதி வரை என்னோடு நீ ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர் ஆதரவாய் என்னுடன் இருந்தீர் ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர் ஆதரவாய் என்னுடன் இருந்தீர் எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா இம்மட்டு முதவின தேவன் நீர் இறுதி வரை என்னோடு நீ சொல்லி இம்மட்டு முதவின தேவன் நீ அவர் தீயும் தண்ணீரும் நம்மை கலக்க வைத்த தேவன் என்னோடு நீ தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர் அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர் தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர் அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர் அவிந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க அவிந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர் எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா இம்மட்டு முதவின தேவன் நீர் இறுதி வரை என்னோடு நீயமே இம்மட்டு முதவின தேவன் நீர் இறுதி வரை என்னோடு நீர் இம்மட்டு முதவின தேவன் நீர் இறுதி வரை என்னோடு நீர் இம்மட்டு முதவின தேவன் நீர்
இறுதி வரை என்னோடு நீ. ஹல்லேலூயா. ஓ பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. இம்மட்டும் உங்களுக்கு உதவி செய்த மேஸ்வரே, ஆண்டவரே, உங்களை நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிறீர்களே. அந்த வழிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் காற்றையும் காணவில்லை, மலையையும் பார்க்கவில்லை, ஆனால் எங்கள் பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பின தேவனே, குறைவுகளின் மத்தியிலே நிறைவை கொண்டு வந்தவரே, ஆண்டவரே, நெருக்கப்பட்ட நேரங்களில் எங்களுக்கு விசாலத்தை கொண்டு வந்து சேர்த்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஐயா. ஆச்சரியமாக எங்களை நடத்தின தேவனே, உம்முடைய அதிசயமான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தாவே, நீரங்களை தாண்டி எங்களை நடக்க வைத்த உம்முடைய வழிகளை எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. தீயையும் தண்ணீரையும் எங்களை கடக்க வைத்த தேவன் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ என்றால் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் ஐயா. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களும் எழுந்து நிமிர்ந்திருக்கிறோம். உம்முடைய ஆச்சரியமான கிருபைகளுக்காக துதிக்கிறோம், துதிக்கிறோம். நல்ல தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய நல்ல மேய்ப்பராக இருக்கிறேன் ஆண்டவரே. எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை கொண்டு போய் சேர்க்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை இறுதி வரையில் நடத்துகிறவர், இம்மட்டும் எங்களை நடத்தினவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஓ பிதாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஓ உம்மை துதிக்கிறோம். ஆ மருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற எங்களுடைய தேவன், அவர் மிகவும் நல்லவராகவே இருக்கிறார். ஒருபோதும் அவர் நம்மை மறவாதவர். இந்த கடந்த 7 மாதங்களும் எங்களை அதிசயமாய் நடத்தினவர். இந்த 8வது புத்தம் புதிய மாதத்திலும் அவர் நல்ல மேய்ப்பராக இருந்து அவர் குறைவின்றி நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆம், இந்த 8வது மாதத்திலே நீங்களும் தைரியம் கொண்டு சொல்லுங்கள், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், ஆகையினால் நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு நன்மையும் எனக்கு குறைபடுவதில்லை. இந்த 8வது மாதம் வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், 8 என்றால் புதிய தொடக்கம். இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே புதிய தொடக்கத்தினூடாக ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு போவார். ஆகையினால் அந்த நல்ல மேய்ப்பராயிருக்கிற தேவனை நாங்கள் சற்று நேரம் அவரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஓமை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேய்ப்பராயிருக்கிறவரே, எங்கள் மேய்ப்பராயிருக்கிறவரே, ஓமை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ எங்கள் மேய்ப்பரே, ஓமை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா சொல்லுமா? என்று இன்பம் ஆகா, என்று இன்பம் ஆகா, என்றென்று இன்பம் அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏ
மறுபடி சொல்லி என்னை பெறாய் இயேசு இருக்கின்ற போது எட்டாவது மாதம் என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது தம்பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே உன் நடப்பார் தம்பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே உன் நடப்பார் அஞ்சிடனே நான் அஞ்சிடனே நான் உன்றுக்கு மஞ்சிடே போது என் வாழ்விலே குறைகள் என்னோடவம் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கு மொழியாகா எங்கு மொழியாகா எங்கெங்கு மொழி அல்லவா எங்கு மொழியாகா எங்கு மொழி ஆகா எங்கெங்கு மொழி அல்லவா என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது ஹல்லேலூயா ஓமே துதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் மேய்ப்பராக இயேசு நீர் இருக்கிற பொழுது இந்த மாதத்திலே எங்களுக்கு குறைகள் இது ஆண்டவரே மாதையிலே நீர் எங்களை நடத்துவே ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை உங்களை தொடரும் நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் எங்கள் தேவர் இரங்களோடு கூட இருக்கிறேன் உங்களுடைய கோலும் உடைய தடியும் எங்களை தேற்றும் ஆண்டவரே ஓ இந்த மாதத்திலே நிரம்பி வழிகிற அனுபவத்துக்கூடாக ஆண்டவரே எங்கள் ஆத்மாவிலே மர்மலட்சியின் அனுபவங்களுக்கூடாக ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி செல்லுகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நல்ல மேய்ப்பராயிருந்து நீரங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கலந்த இளங்களை கொண்டு போய் விடுகிறதுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே ஒரு புத்தன் புதிய அனுபவங்களுக்கூடாக புத்துணர்ச்சியூட்டும் அனுபவங்களுக்கூடாக நிரம்பி வழிகிற அனுபவங்களுக்கூடாக நேற்றாவது மாதத்திலே நீரங்களை நடத்துகிறபடி நாள் துதிக்கிறோம் ஐயா இதுவரையிலும் பார்த்திராத மகிமையான அனுபவங்கள் ஆண்டவர் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறதுக்காக துதிக்கிறோம் ஐயா பெண்களை கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்வாள்களை முறித்து அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் எங்களை தருவதற்காக ஸ்தோத்திரம் இதோ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னதே நேற்றாவது மாதத்தில் ஆண்டவரே புதிய காரியத்தை நீர் எங்கள் வாழ்க்கையில செய்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய பிஸ்னஸ்லே எங்களுடைய கல்வியிலே எங்கள் வாழ்க்கையிலே எல்லா பகுதியிலும் ஆண்டவரே பெரிய காரியங்களை நீ செய்கிறபடி நான் ஸ்தோத்திரம் ஓ உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த அற்புதமான மாதத்துக்காக நன்றி பிதாவே எங்களை ஒரு விசாலமான பாதையிலே நீ நடத்துகிறீர்களாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் எங்களை விசாலத்தின் ஊடாக இந்த மாதத்தில் நடத்துகிறீர்களாய் ஸ்தோத்திரம் ஓ பிதாவே உம்மை துதிக்கிறோம் இரக்கம் உள்ள பிதாவே இந்த அற்புதமான ஆண்டவரே வேலைக்காக இந்த ஆசீர்வாத மாதத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா ஒரு புத்தம் புதிய மாதத்துக்கூடாக நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறேன் எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் இந்த மாதம் முற்றுமுடிய நீர் எங்களை அற்புதமாய் நடத்துவேன் இதுவரையிலும் பார்த்திராத மகிமையான அனுபவங்களுக்கூடாக வெற்றியின் பாதைகளுக்கூடாக நிரம்பி வழிகிற அனுபவங்களுக்கூடாக எங்களை நடத்துகிறபடி நாள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்ட இடங்களிலே நீர் எங்களுக்கு கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் நீர் உண்டாக்கினபடி நாள் ஸ்தோத்திரம்
ஆண்டவரே நீர் உம்முடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் இந்த மாதத்திலே ஆண்டவரே எங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கூட நடத்துகிறீதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த கர வேளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும் எல்லா பகுதிகளிலும் விசாலம் உண்டாகட்டும் எல்லா பகுதிகளிலும் பெருக்கம் உண்டாகட்டும் விருத்தி உண்டாகட்டும் நன்மை உண்டாகட்டும் கிருபை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான ரெயின்போ குடும்பத்தினர் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம் இடையில சில காலங்கள் நாங்கள் உங்களை சந்திக்க முடியாமல் போய்விட்டது கத்ரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் நாம் மீண்டும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி ஆசீர்வாத ஆராதனை வேளையில் உங்களோடு இணைந்து கொள்வதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் கொண்டு வரும் இந்த எட்டாவது மாதம் கத்தருடைய கிருபையினாலே தேவன் நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறதான அருமையான வாக்குத்தத்த வசனம் என்னவென்றால் ரோமரின் புஸ்தகம் 8:31 ரோமர் 8:31 தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் 31 கடைசி பகுதி தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் 32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி ஸோ அருமையானவர்களே கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே இந்த வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரு நல்ல காரியம் என்னவென்றால் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்றால் அர்த்தம் என்ன அவர் பெரியவர் அவரிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை அல்லது அவருக்கு எதிரானதோ அவருக்கு அவரை தடை செய்யக்கூடிய எதுவுமே கிடையாது இப்படிப்பட்ட சர்வ வல்லமுடைய தேவன் நம்முடைய பட்சத்தில் நம் சார்பாக இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும் அருமையானவர்களே தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்றால் சங்கீதக்காரன் அதை இன்னொரு விதமாக விளங்கப்படுத்துகிறார் என்னவென்றால் தேவன் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கிறார் எல்லா பக்கத்திலேயும் அவர் நம்மை சூழ்ந்து இருக்கிறார் இதை சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதம் 125 சங்கீதத்திலே இவ்விதமாக அவர் அதை சொல்லுகிறார் பார்க்கலாம் சங்கீதம் 125 சங்கீதம் 2 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் அன்றைக்கு இருந்த ஒரு அனுபவத்தை தாவீது இவ்விதமாக சொல்றார் என்ன சொல்றார் பாருங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிற இவ்விதமா இருக்கிறாரெல்லாம் அசையாமல் நிலைத்திருக்கிற சியோன் பர்வதம் எருசலேமுடைய அந்த மலையை பற்றி பேசுகிறார் அதை சுற்றி என்னவா இருக்கிறதாம் பர்வதங்கள் சுற்றி இருக்குமா போல அதை சூழ்ந்திருக்குமா போல அருமையான தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் நம்மை தேவன் சூழ்ந்து இருக்கிறார் அவர் நம்மை கைவிடவே மாட்டார் நம்மை விட்டு விலக மாட்டார் அருமையான சொல்லியிருக்கிறார் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல அவர் மனமாற மனு புத்திரனும் அல்ல அருமையானவர்கள் தேவன் நம்மை சூழ்ந்திருக்கிறான் அப்போ நம்முடைய எதிரி யாரு சாத்தான் சாத்தானுடைய செயல்பாடு என்ன தெரியுமா ஏதோ ஒரு பக்கத்தில் உங்களை தாக்க முடியும் எல்லா பக்கத்தாலையும் உங்களை அவன் அவனை ஒரு நேரத்தில் அவன் தாக்க மாட்டான் அவனால் தாக்கவும் முடியாது அவன் நம்மை தாக்குறதுக்கு ஒரு சில வழிகளை மட்டும்தான் இருக்கிறது வேறு வழிகள் இல்லை அருமையானவர்களே அந்த சாத்தானுடைய வழி என்ன அதைத்தான் அங்கே பார்க்குறோம் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் ஆனால் தேவன் சாத்தான் நமக்கு விரோதமாக கொண்டு வர வழி என்ன முதலாவது ஒரு காரியம் என்ன தெரியுமா நாங்கள் ஒரு பொழுதும் மனிதருக்கு பயப்படக்கூடாது அருமையான நாங்கள் மனிதருக்கு அல்ல
जीवन देवने के पयपड़ नहीं पाती नूटी पदनेटावद संगीत पोनी अगे नाल वसनम ईन्दाम वसनम आराम वसन पांग संगीत नूटी पैनेट नाल कतरुक भयपड़वर कतरे नोकीन कतर कैटी विशाल वैतार कतर पक्षार नान भयपड़े मनुषन कतर पक्षार नानमाटे भयपड़े मुदलाव नालाम वसनमें कतर कृप कत्तरुक्कु भयपड़ुगिरवळ् सोल्वारलाग अरुमानुल्ले अवरुडैय कृपैगळै नांगळ् निनैक्कुम पोळुधु इंद कृपै एन्रु सोल्लुम पोळुधु तगुदि इल्लादवनुक्कु देवन् काट्टुन मिगपेरिय दयै अप्प एन्न सेय्यप्पडुधु देवन् एप्पडिप्पट्टवर् अवरुडैय कृपै एप्पडिप्पट्टदु अवर् मनुषनुक्कु एन्न सेय्तिरुक्कार् एन्गिर कार्यंगळै अरुमानुल्ले நாங்கள் தியானிக்க 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 எங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் பெருகிக் கொண்டே இருக்கு. அருமையானவர்களே இந்த 8வது மாதத்திலே அருமையானவர்களே நீங்கள் நம்பிக்கையிலிருந்து வந்திருக்கலாம். பலவிதமான நெருக்கங்களோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலை மிகவும் பயங்கரமாக இருக்கலாம். நாட்டினுடைய செய்திகள் சூழ்நிலையை கேட்க 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 ஒரு பயம் மனுஷரால் உங்களுக்கு பயம் உண்டாகலாம். இங்கு தேவன் சொல்ற காரியம் அதுதான். அருமையானவர்களே நாம் இவ்விதமான சூழ்நிலையில் நாம் தேவனை தியானிக்க பழக வேண்டும், தேவனை துதிக்க பழக வேண்டும். அருமையானவர்களே துதி தானாக வருவதில்லை, தேவனை புகழுவது தானாக வருவதில்லை. இட்ஸ் எ சாய்ஸ், நீங்கள் தெரிந்திருக்க வேணும். எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனை புகழுவேன், தேவனை துதிப்பேன். துதித்து பாருங்கள், அவருடைய நன்மைகளை சொல்லி பாருங்கள், அவருடைய கிரியைகளை புகழ்ந்து பேசி பாருங்கள். அருமையானவர்களே அது என்ன செய்யும்? நம்முடைய விசுவாசத்தை பலப்பிக்க பண்ணும். அடுத்து பாருங்க, தாவீது சொல்றான், நான் இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அருமையானவர்களே தாவீதுக்கு ஒரு பெரிய நெருக்கம் இருந்தது. அந்த நெருக்கத்தின் நடுவில் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அப்படி என்ன, ஏதோ நாங்கள் ஐயோ அம்மா அப்பாண்டு கத்துற மாதிரி அவன் கத்தினானா? இல்லை, தன்னுடைய எல்லா நெருக்கங்களின் நடுவிலேயும் கர்த்தர் எப்படிப்பட்டவர், என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் யோசிக்கிறான், சிந்திக்கிறான், சிந்தித்து அதை அவன் சொல்லுகிறான். அருமையானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஃபெயிலியர் என்ன தெரியுமா? பிரச்சனைகள் வரும்பொழுது நாங்கள் கர்த்தரை மறந்து விடுகிறோம். பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தர் நமக்காக என்ன செய்தார் என்பதை மறந்து விடுகிறோம். சூழ்நிலைகளை நாங்கள் பார்த்து பயந்து என்ன செய்து விடுகிறோம், அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்போல் நாங்கள் நடக்க ஆரம்பிக்கிறோமே தவிர தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் சிந்திக்க பல வேளைகளிலே மறந்து விடுகிறோம். அருமையானவர்களே பாருங்கள், அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டரளி விசாலத்திலே வைத்தார். அருமையானவர்களே நீங்கள் மனுஷருக்கு உண்டார பயம், மனுஷரை குறித்த பயம் வர 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 என்ன செய்யப்படுவீர்கள், நீங்கள் நெருக்கப்படுவீர்கள், ஒடுக்கப்படுவீர்கள், எல்லா பக்கத்தாலும் நெருங்குண்டு போவீர்கள். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது தெரியுமா, நீங்கள் கர்த்தரை தியானிக்க தியானிக்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க, கர்த்தருடைய நன்மைகளை நீங்கள் தியானிக்க தியானிக்க என்ன செய்யப்படுமா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக விசாலத்தில் வைத்தார். கர்த்தர் என்னை கேட்டரளி விசாலத்திலே வைக்கிற தேவன். அருமையானவர்களே இன்னைக்கு சில வேளையிலே பலர் சொல்லுவார்கள், வழி இடுக்கமும் ஒடுக்கமுமான ஒரு வாழ்க்கை வாழணும், நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழணும், அதுதான் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை என்று பலர் சொல்லுவார்கள். நானும் சொல்ல கேட்டிருக்கிறேன், எனக்கும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் வேதத்தை கவனமாக படித்தால் தேவன் நம்மை விசாலத்திலே கொண்டு போய் வைக்கிற தேவன், ஒரு ஆசீர்வாதத்திலே நம்மை கொண்டு போய் வைக்கிற தேவன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கத்தில் இருந்தார்கள், ஒடுக்கத்தில் இருந்தார்கள், கைவிடப்பட்டவர்களை போல இருந்தார்கள், அடிமைகளைப் போல வாழ்ந்தார்கள். 430 வருஷம், 1-2 வருஷம் இல்லை, 430 வருஷம் அப்படியே வாழுகிறார்கள். தேவன் அவர்களை விடுவித்தார். அருமையானவர்களே the Lord brought out and put it in, வெளியே எடுத்து இன்னொன்றுக்குள்ளே கொண்டே வைக்கிறார். அதுதான் தேவனுடைய விருப்பம். வறுமையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போறார்.
வியாதியிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து ஆரோக்கியத்துக்குள்ளே பலத்துக்குள்ளே உன்னை கொண்டு போகிறார். விசாலத்துக்கு கொண்டு போகிற தேவன். அதான் தேவன் சொன்ன இஸ்ரவேலர்களை பார்த்து, நீங்கள் நெருக்கத்தில் இருந்தீர்கள், ஒன்றுமில்லாமல் இருந்தீர்கள், நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே உங்களை கொண்டு போகும்படி வந்திறங்கினேன். அருமையான தெய்வத்தின் ஜனமே, தேவன் நம்மை விசாலத்திலே கொண்டு போகிறவர். செழிப்பின் நடுவிலே உங்களை கொண்டு போய் உங்களை வாழ வைக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். சூழ்ந்து போக வேண்டாம். அடுத்த வசனம் பாருங்கள், என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் ஒன்றையிட்டும் யோசிக்க வேண்டிய பிரச்சனை இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த வசனம் என்ன சொல்றார் பாருங்கள், 118 சங்கீதம் ரைட் 6 வசனம், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அதுதான் ஆரம்பத்தில் மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். மனுஷனால் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது, தீமை செய்ய முடியாது. கர்த்தர் சொன்னார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காது, உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அருமையான தேவஜனமே, இந்த ஆசீர்வாதமான மாதத்தில் என்ன சொல்ற, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷனுக்கு என்ன செய்வான். அருமையான உள்ள இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள உண்டாக வேண்டும். தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். அருமையான உள்ள நான் ஏன் பயப்பட வேண்டும்? மனிதன் அற்பமானவன், அவன் ஒரு புஷ்பத்தை போல இருக்கிறான், காட்டுப்பூவை போல இருக்கிறான், இன்றைக்கு இருந்து நாளைக்கு இல்லாமல் போறவன், காலையிலே மலர்ந்து மாலையிலே வாடி போறவன், ஒரு மனுஷன் நிலைமை அதான் ரைட். அருமானுள்ள நாம் தேவனோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமையோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, மனிதர்கள் மனிதருடைய செயல்பாடுகள் எல்லாம் 0 ரைட். அருமானுள்ள இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால் ரைட், எங்களுக்கு மிகப்பெரிய காரியம் என்ன, மனுஷன் அனுதினமும் என்ன செய்கிறான், நம்மை எதிர்க்கின்றான். மனுஷர்கள் எதிர்க்கிறார்கள் என்ற ஒரு கவலை எங்களோட உள்ளத்தை வந்து என்ன செய்கிறது, ஒடுக்கிறது. மனுஷர் நமக்கு இவ்விதமாய் செய்து விடுவார்களோ என்கிறதான ஒரு கவலை. இந்த வேலை பறை போய்விடுமா, என்ற குடும்பத்தில் இந்த காரியம் இவ்விதமாய் போய்விடுமா என்று சொல்லி ஒரு கவலை. நான் மனிதரிடத்தில் எதிர்பார்க்கிறது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா. நாம் பல வழி அபிதமாக தான் யோசிக்கிறோம், மக்களிடத்தில் நிறைய காரியங்கள் எதிர்பார்க்குறோம். அருமையான இது நமக்கு இருக்க மகாபெரிய பிரச்சனை. இன்றைக்கு அநேகர் எதிர்பார்க்குறாரு மக்களிடத்தில், எங்களுக்கு உதவி செய்யுங்கள், எங்களுக்கு நன்மை செய்யுங்கள், எங்களுக்கு இதை தாருங்கள் அதை தாருங்கள் என்று சொல்லி. அருமையான நாங்கள் மக்களை நம்புகிறோம், மக்களிடத்தில் எதிர்பார்க்கிறோம், மக்கள் தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அருமையான உள்ள பல வேளைகள் இல்லை, திருச்சபைகள் விசுவாசிகளை எதிர்பார்க்கிறது, விசுவாசிகளை நீங்கள் தர வேண்டும், நீங்கள் தர வேண்டும், நீங்கள் தான் தர வேண்டும். அருமையான உள்ள இது ஒரு ஆபத்தான ஒரு விடயம், ஒரு பயங்கரமான ஒரு காரியம் இது. இது சாத்தானுடைய வஞ்சகம். ஏனென்றால் உங்களை மனிதர்களை நம்ப மனிதரிடத்தில் எதிர்பார்க்க வைக்கிறது. நாங்கள் மனிதரிடத்தில் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அல்லது நம்முடைய குடும்ப உறவுகளிலே பிள்ளைகள் சொந்தங்கள் மருமக்கள் மருமகள்மார் அல்லது போன்ற வேறு உறவுகள் அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவர்களை நாங்கள் பார்த்து கேட்கிறோம், நீங்க தாங்க தாங்க நீங்க தர வேணும். அனுமனோட திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஏன் தெரியுமா, தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். அதுதான் அந்த மெயின் ப்ராப்ளம். மனிதனங்களுக்கு என்ன செய்வான், அதன் சங்கீதக்காரன் கேட்கிறான், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன். அருமையான இந்த 8 மாதத்துக்குள்ளே நான் நுழைகிறோம். இனிவரும் நாட்களில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் உங்களுக்கு என்ன செய்வான், ஹீ கேன் டூ நத்திங். அடுத்து நமக்கு ஏற்படும் இன்னொரு காரியம் தெரியுமா, மனுஷர்கள் நம்மை புறக்கணித்து விடுவார்களோ என்கிற ஒரு கவலை, மிக பயங்கரமான ஒரு கவலை அணை இருக்கிறது. எங்களை புறக்கணித்து விடுவார்கள், எங்களை தள்ளி வைத்து விடுவார்கள். அருமையான அருமையான நாங்கள் இதை பற்றி நம்ம கவலைப்படும் பொழுது
மனிதர்களை புறக்கணித்து விடுவார்கள் என்ற அச்சத்தின் நிமித்தமாக இன்றைக்கு நம்மளை அநேக பேர் தேவனுக்கு விரோதமாக கூடிய நாங்கள் காரியங்கள் செய்கிறோம். தேவனுக்கு விரோதமான காரியங்கள், தேவன் வேண்டாம் என்று சொன்ன காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் பல வேளைகளிலே எங்களை புறக்கணித்து விடுவார்களோங்கிற ஒரு அச்சத்தினாலே நாங்கள் அதை செய்கிறோம். அருமானோட மதுபானமே குடிக்காதவர்கள் தங்களுடைய ஆஃபீஸில் அல்லது ஒரு இயர் எண்ட் பார்ட்டி நடக்கும் பொழுது தன்னுடைய சக கோவுக்கு சக வேலையாட்கள் ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து குடிக்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டெம்டேஷன், நான் குடிக்காவிட்டால், நான் இவர்களோடு ட்ரிங்க் பண்ணாவிட்டால், இந்த பார்ட்டியில் நான் ஜாயின் பண்ணாவிட்டால் என்னை புறக்கணித்து விடுவார்களோ என்கிற பயத்தினால் என மனோலே பலர் இந்த வாழ்க்கைக்குள்ளே போய் சிக்கிக்கொள்ளுகிறார்கள். எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய உறவுகள் எங்களை கைவிட்டு விடுமோ, இந்த நிகழ்விலே நான் கலந்து கொள்ளாவிட்டால் ஐயோ என்னை சொந்தங்கள் என்னை கைவிட்டு விடுவார்களோ என்கிற ஒரு பயம். அதனால் என்னமானவர்களே என்ன சம்பவம் உண்டாகிறது, நாங்கள் பயப்பட்டு போகிறோம். அருமானவர்களே இந்த காரியங்களை குறித்து நாங்கள் பயப்படும் பொழுது, இந்த காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்படும் பொழுது அருமையானவர்களே ஒன்றை மட்டும் தெளிவாக யோசிச்சுக்கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய வாக்கு தத்தத்தையும் அருமையானவர்களே நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள். நீங்கள் இசைகள் தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் அவமதிக்கிறீர்கள். தேவன் சொன்னார், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று அவர் தெளிவாக பேசியிருக்கிறார். ஆனால் நாங்களோ மனுஷருக்குரிய பயம், அந்த கவலை, புறக்கணிக்கப்பட்டு விடுமோங்கிற ஒரு அச்சம், இதனால் நம்மளே நாங்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை மறந்து நாங்கள் மனுஷரை நம்பி இருக்கிறோம். அருமனுள்ளே இந்த சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான், நாம் மனிதருக்கு அல்ல தேவனுக்கு பயப்பட வேண்டும், நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை பயபக்தியுடன் அவரை ஆராதிக்க உணரும் பொழுது அருமனுள்ளே எங்களுக்கு தேவனை குறித்த ஒரு கனம் உண்டாகிறது. அருமனுள்ளே தேவனுக்காக என்ன செய்வார் என்பதை சொல்லியிருக்கிறார். உபாகமம் புஸ்தகத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம், 28 உபாகமம் 28 7 வசனம். உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார், ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். இந்த சாத்தான் அவன் ஒரு வழியாக தான் வருவான், ஆனால் நீ தேவனுக்கு பயந்து தேவனை ஆராதித்து தேவனை துதிக்கும் பொழுது கர்த்தர் உன் சார்பில் செயலாற்றும் பொழுது அவன் என்ன போவானா, 7 வழியாக ஓடி போவான். தட் மீன்ஸ் வேதாமத்தில் 7 பரிபூரணம், அதான் என்ன சொல்லப்படுறது, அவன் முற்றுமாக உன்னை விட்டு ஓடி போய் விடுவான். அருமான அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே உன்னுடைய பிள்ளையினுடைய திருமண பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய குடும்பத்திலே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு புரிந்துணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது பொருளாதார பற்றாக்குறையாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் அல்லது ஏதோ ஒரு வியாதி உனக்குள்ளே இருக்கலாம், தேவன் என் பட்சத்திலே இருக்கிறார் என்பதை நீ விசுவாசித்து தேவனை ஆராதிக்கும் பொழுது 7 வழியாய் முற்றுமாய் அது உன்னை விட்டு நீங்கிவிடும். ஸோ அருமையானவர்களே சில வேளைகளில் மக்கள் உங்களை பயன்படுத்தலாம், ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அவர்களை மாட்டிக்கொண்டதுனால, அவர்களை சிக்கி கொண்டதுனால சில மக்கள் தங்களுடைய லாபத்திற்காக உங்களை பயன்படுத்துவார்கள், உங்களுக்கும் தெரிகிறது நோ யூஸ், ஆனால் விட்டு வரையில்லாது, ஏதோ வழியில் நம்ம களம் பட்டுட்டோம், அப்படி ஏதோ வழியில் நாங்கள் அவங்களோட பிணைக்கப்பட்டு விட்டோம். ஆக என்ன என்ன செய்கிறீர்கள், அவரவங்களை யூஸ் பண்ணுறார்கள், கிட்டத்தட்ட யூஸ் அண்ட் த்ரோ என்ற லெவலில் உங்களை வச்சிருக்கிறார்கள், ஆனால் விட்டுட்டு வர முடியாது, என்ன செய்ய போகிறீங்க? சில வழியில் பாருங்கள், சில கம்பெனியில் இங்கே நீங்கள் அதாவது லோன் எடுத்து அல்லது போனால் பெரிய ஒரு காசு எடுத்து நீங்கள் ஏதோ ஒரு காரியம் செஞ்சிட்டீங்க, அவங்களோட அக்ரிமெண்ட் எழுதிட்டாங்க, 7 நீங்கள் இங்கே தான் வேலை பார்க்கணும், விட்டு போயிடாது, என்ன செய்ய போகிறீங்க, பிடிக்காட்டியும் இருக்க வேண்டி கிடக்குது. காரணம் என்ன,
உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு விளங்குது, உங்களை பிள்ளையா பயன்படுத்த போறார்கள், பயன்படுத்துகிறார்கள். அநேகவிதமா நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அருமையான வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் பயப்பட தேவையில்லை, ரைட்? இதை குறித்து நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் தேவனை நோக்கி ஆராதியுங்கள், தேவனை நோக்கி ஆராதியுங்கள், அவரை பார்த்து துதியுங்கள். அவர் நல்லவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அருமனுள்ள வேதம் தெளிவாக இருக்கிறது, ரைட்? கர்த்தர் தீமையை வெறுத்து நன்மையை விரும்புகிறவர், நீதி செய்கிறவர். அவர் கண்டிப்பாக உங்களுக்கு அவர் நீதி செய்கிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் இவ்விதமான சூழ்நிலையிலிருந்து வெளியிலே வர வேண்டுமா என்றால் அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒன்று, அவதானிங்கள். உங்களுடைய வாயின் வார்த்தை, நீங்கள் தேவனை நன்றாக துதியுங்கள். உங்கள் வாயின் வார்த்தைகளை அல்லது உங்களுடைய உரையாடல்களை குறித்து மிகவும் கவனமாக இருங்கள். வேதம் சொல்வது, அவன் தன் வாயின் வார்த்தையினால் பிடிப்பட்டான், சிக்குண்டான். நீங்கள் அனைவரும் சிக்குண்டிருக்கிறார்கள், ரைட்? வியாதி ஒரு சின்னாக அற்பமாக இருக்கிறது, ஆனால் நீங்கள் அந்த வியாதியை பெருசாக பேசி பேசி, எனக்கு அந்த வியாதி வந்துவிட்டது, இனி இந்த வியாதி என்னை விட்டு போகாது, இந்த வியாதி தான் என்னுடைய மரணம் வரைக்கும் இருக்கும், இதுதான் என்னுடைய முடிவாக இருக்கும் என்று நீங்கள் யோசித்து என்ன செய்வது தெரியுமா? பல வேளைகளில் உங்களோட வாயின் வார்த்தைகளால் நீங்கள் பிடிபட்டு விட்டீர்கள். நான் நல்லா இருக்க மாட்டேன், என் குடும்பம் நல்லா இருக்காது, இது சரி வராது, இவ்விதமாக நீங்கள் பேசி பேசி உங்களோட வாயின் வார்த்தைகளினாலேயே நீங்கள் மாட்டிக்கொண்டீர்கள். அருமையானவர்களே, அருமையானவர்களே, நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் உதவி செய்வார். எங்களுக்கு இன்னொரு காரியம் இருக்கிறது அருமையானவர்களே, நமக்கு சேர வேண்டியது அல்லது நமக்கு வர வேண்டியது அதெல்லாம் மக்கள் தர வேண்டுமென்று அருமையானவர்களே நாங்கள் நினைத்து செயல்படும் பொழுது பிரச்சனைகள் பெருசாக மாறும். பிள்ளைகள் தர வேண்டும், கணவன் தான் தர வேண்டும், மனைவி தான் தர வேண்டும், இது எங்களோட கடமை, பெற்றோருடைய கடமை, இவை கட்டாயம் இதை தர வேண்டும், அல்லது பிள்ளைகள் எங்களை பார்க்க வேண்டும், இது கடமை அவர்களுடையது, அப்படி ஒன்று பெரிய எதிர்பார்ப்பு நமக்கு வருகிறது. அருமையானவர்களே, நான் சொல்கிறேன், நீங்கள் இவ்விதமாக யோசிச்சிங்கன்னா வர 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 உங்களோட பிரச்சனை நீண்டு கொண்டே தான் போகிறது. ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன் அருமையானவர்களே? ஏன் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். மனுஷனை குறித்து கவலைப்படாதீங்க. இன்னொரு காரியம் இருக்காது மனோவில், நாங்கள் மாட்டிக்கொள்கிற ஒரு காரியம், அடிக்கடி பிசாசங்களை வஞ்சித்த காரியம் என்ன தெரியுமா? ரைட், நம்மை நாங்களே நியாயம் தீர்த்து கொள்கிறோம். எப்படி நியாயம் தீர்க்கணும் தெரியுமா? ஆல்வேஸ் ஐ ஆம் ரைட். நான் செய்கிறதெல்லாம் சரி, நான் சிந்திக்கிறது சரி, எனக்கு யாருடைய பற்றி கவலை இல்லை, எல்லாமே நான் தான், அப்படி சுயம். அருமையானவில், இது என்ன செய்கிறதாம்? நம்முடைய இருக்கிற நிலைமையை வர வர படுமோசமாக்கிறேன். நான் தான் சரி, நான் பிழையே விட மாட்டேன், நான் ஒரு நாளும் தப்பு செய்ய மாட்டேன், நான் பேசினா ரைட், கரெக்டாக தான் பேசுவேன். அருமையான, இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான சூழ்நிலையில் கொண்டு எங்களை தள்ளிவிட்டு விட. அருமையான, இந்த எட்டாவது மாதத்திலே முதலாவது நாளில் நாங்கள் நிற்கிறோம். சில வேளையில் நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு இருந்த கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது, there is no way to go out, நான் தப்பி செல்ல அல்லது வெளியே போகிறதுக்கு வழி இல்லை. அருமையான, இது ஒரு பெரிய பிரச்சனை. அலைகிற பயந்து போயிருக்கிறார்கள், எல்லா வழியும் அடைபட்டு விட்டது. ஆனால் வேதம் சொல்கிறது, எல்லா வழிகளையும் அடைபட்டாலும் தேவனுக்கு 1000 வழிகள் உண்டு. புதிய உடன்படிக்கையில், புதிய ஏற்பாடு அடிக்க பார்த்தீங்கடா, இயேசு என்ன சொன்னாருமா? ஐ ஆம் த டோர், நானே வாசல். ஐ ஆம் த வே, நானே அந்த வழி. தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறாருமா? வாசல் இல்லாத இடத்திலே அவர் ஒரு வாசலை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். ஒன்று குறைந்த 10 வாசிக்கிறோம், அழகாக இருக்கிறது. மனுஷருக்கு நேடுற சோதனை அல்லாமல் வேறு சோதனை நமக்கு ஏற்படவில்லை. அப்படி நமக்கு எல்லா சோதனை ஏற்பட்டாலும் தேவன் அதிலே தப்பித்து கொள்ளக்கூடியதான, நம் வெளியே வரக்கூடியதான ஒரு போக்கை, ஒரு வழியை தேவன் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த 8 மாதத்தில் அருமையானவர்களே, எல்லாம் அடப்பட்டு விட்டதா? கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்து, அவரே வாசலாயிருந்து, அவரே வழியாயிருந்து உனக்கு ஒரு புதிய வழியை திறக்கிறார். பயப்படாத, கர்த்தர் செய்கிறார். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா,
இது நான் சொல்ல இல்லை, தேவன் சொல்கிறார், சங்கீதகாரன் சொல்கிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறான், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அருமையான மனிதனால் என்ன செய்ய முடியும்? அவனால் எதுவுமே செய்ய முடியாது. அருமையான அவங்கள பயம் காட்டுவன் அவ்வளவு தான், வேறு ஒன்றுமே இல்லை. தேவன் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருக்கிறார். அருமையான இதே தான் நீங்கள் புதிய பாட்டில் போகும் பொழுது எபிரேயரின் புஸ்தகம் 13 அதிகாரத்துக்கு போவோம். நாங்கள் எபிரேயரின் புஸ்தகம் 13 அதிகாரம் அங்கே நீங்கள் போனால் கூட இதே வேர்ஸ், இதே வசனம், இதே காரியம் ஆவியானவர் புதிய ஏற்பாட்டிலேயும் எழுதி வைத்திருக்கிறார். எபிரேயர் 13 அதிகாரம் 5 வசனம் 6 வசனம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே, சொல்லியிருக்கிறாரே, ஏற்கனவே சொல்லிவிட்டார். அதனுடைய வசனம், அதனுடைய வாக்கு தத்தம். அவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை, அதாவது உன்னை விட்டு நான் பிரிஞ்சிருக்கவே மாட்டேன். I am always with you, உன்னோடையே இணைந்திருப்பேன், உன்னோடையே இருப்பேன். நான் எத்தனை அதை விசுவாசிக்கிறீங்க? அதனால எத்தனை பேர் யோசிக்கிறீங்க தேவன் தூரமாயிருக்கிறார், இயேசு என்னை கைவிட்டுட்டார்? நோ, இயேசு கைவிடல, நீ கைவிட்டுட்ட. இயேசு எப்பொழுதும் உன்னை நினைத்தே இருக்கிறார், தேவன் உன்னை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நீ நான் தான் நினைக்க மறந்துட்டேன், நம்ம தேவனை நினைக்க மறந்துட்டேன், பொல்லாப்பையும் தீமை நினைத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்லை, 6 வசனம் பாருங்கள், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. 5 வசனம் என்ன சொல்கிறது? அவர் சொல்லி இருக்கிறார், ஆகையினால நீ என்ன செய்யலாம்? சொல்லலாமே. ஆவியானவர் சொல்றார், நீ சொல்லலாமே, ஏன் சொல்ல மாட்டேங்கிற? சொல்லு, இந்த முதலாவது நாள்ல நீ சொல்லு, தேவனின் பட்சத்தில் இருக்கிறார், தேவன் சகாயராக இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மனுஷனால் உண்டான காரியங்கள் எதுவாக இருக்கட்டும், அது அரசாங்கம் இருக்கலாம், உண்டு வேலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை என்னை ஒன்றும் செய்ய மாட்டாது என்று சொல்லலாமே. அருமையான சொல்றதெல்லாம் தங்கி இருக்குது. ஏன்னா இருதயத்தை நிறைவினால வாய்ப்பேசும். உங்களோட உள்ளத்திலே தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைந்திருக்குமா? இருந்தால் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக பேசலாம், அச்சமின்றி பேசலாம், சொல்லலாமே. அருமையான இன்னைக்கு பல வேளைகளில் அருமையான இதான் பிரச்சனை. எங்களுக்கு உண்டான பிரச்சனையுமா? மனிதர்களை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த கவலை வரும் பொழுது அருமையான நீங்கள் வசனத்தை தியானம் செய்யுங்கள், வசனத்தை தியானம் செய்யுங்கள், அதை திரும்ப திரும்ப அந்த வசனத்தை படித்து தியானம் செய்யுங்கள், அப்பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டாகும். அருமையான தேவன் எங்களுக்காக வைத்திருந்த மாபெரும் திட்டம், மாபெரும் காரியங்கள், அருமையான இந்த கவலை, இந்த வேதனை, இந்த மனுஷ பயம் இழக்க பண்ணிவிடும். அருமையான பழைய பாட்டில் ஒரு சம்பவம் உண்டு, ரைட்? என்ன தெரியுமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 13 அதிகாரம், நீங்கள் யாரெல்லாம் டைம் எடுத்து படிங்க, 1 சாமுவேல் 13 அதிகாரம் 14 வசனத்தில், 8 வசனத்து 14 வசனம் இங்கே பாருங்க. அங்கு சவுல் ராஜா ஒரு மிகப்பெரிய தப்பை பண்ணிட்டான். பண்ணிட்டு என்ன சொன்னான் தெரியுமா? திகதரி சாமுவேலுக்கு, நான் மனுஷருக்கு பயந்து நான் இதை செய்துட்டேன்றான். அருமையானே அந்த மனுஷ பயம் என்ன செய்தது தெரியுமா? கடைசியாக அவனுடைய ராஜ்யத்தை அவன் இழந்து போய்விட்டான், தன்னுடைய ஆளுகையை இழந்து விட்டான். அருமையானவர்களே, மனுஷருக்கு பயப்படுற பயம் உன்னை எல்லாவற்றையும் இழக்க பண்ணிவிடும். நீ நிற்கதியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடாது. தேவன் சொல்றாரு, நீ ஆகையினால மனுஷருக்கு பயப்படாத. ஏன் வேதம் எழுதியிருக்கிறது? நம்மை அது பலப்படுத்தும்படியாக, நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக, நம்மை எச்சரிக்கும்படியாக இருக்கிறது. அன்றைய சவுல் ராஜா தேவன் எடுத்து அபிஷேகம் பண்ணினவன் கடைசியாக எப்படி இழந்தான், அந்த அபிஷேகத்தை அவன் எப்படி இழந்தான், அந்த ராஜ்யத்தை எப்படி இழந்தான்? மனுஷருடைய பயம் இருக்கிறீங்களா? இந்த மனுஷ பயமெல்லாம் உங்களோட ராஜ்யம், உட வாழ்வை அழித்துவிடும். ரொம்ப ஜாக்கிரதை. அருமையான ஆனால் தேவன்
எங்கள்மேல் கிருபை வைத்து இயேசு சுவாமி நம்மில் இரக்கம் பாராட்டி தேவனே மனிதனாக இந்த பூமிக்கு வந்து அவர் நம்மை தூக்கி எடுத்தார். நம்மை அவர் தூக்கி எடுத்தார். நம்மை தூக்கி எடுத்து தேவனுக்கு முன்பாக அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியலுமாக மாற்றியிருக்கிறார். ஆகினால் அருமையானவர்களே, இந்த மனுஷ பயம் நீங்குவதற்கு ஒரே ஒரு வழி, நாங்கள் தேவனை குறித்த ஒரு பயபக்தி, தேவனை குறித்த ஒரு ஆராதனையை நாங்கள் செய்ய வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் தேவனை ஆராதிக்க பழகுங்கள். ஆராதனை என்கிறது பயத்தோடு கூடிய ஒரு பயபக்தி. அதாவது தேவன் எவ்வளவு பெரியவர், தேவன் எவ்வளவு மகத்துவமானவர், அவருடைய கிரியைகளை நாங்கள் நினைக்கும் பொழுது என்ன உண்டாகிறது? சில வேளைகளில் நாங்கள் அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக கூட விழுந்து விடுகிறோம். ஏன்? கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிக்கிறோம். ஏன்? லார்ட், வி ஆர் நத்திங், வி ஆர் நத்திங், நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உங்களுடைய கிருபைகள் இரக்கங்கள் தயவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இதுதான் ஆராதனை. ஆராதனைங்கிறது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறதில்லை, தேவன் எப்படிப்பட்டவர் என்றவரை புகழும் பொழுது பயமெல்லாம் நீங்கும். தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறவர்களே, தேவனுடைய பட்சம் என்று சொன்னால் தேவனின் சார்பாக இருக்கிறார். த லார்ட் இஸ் மை சப்ஸ்டிடியூட், தேவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசு சுந்தராஜரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவலைப்படாதீங்க, அவர் உங்களுடைய ஏக பிரதிநிதி, உங்களுடைய சப்ஸ்டிடியூட், உங்களுக்காகவே இருக்கிறார். ஸோ எந்த பிரச்சனை வந்தானு, எந்த கஷ்டம் வந்தானு, இயேசுவே உங்களுக்காக முன் சென்று அவரே உங்களுக்காக காரியங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். மனம் சோர்ந்து போக வேண்டாம். இந்த மாதம் இனி வரும் நாட்கள் ஆசீர்வாதத்தின் நாட்கள். மனுஷருடைய எந்த காரியத்திற்கும், எந்த வியாதிக்கும் பயப்படாதீர்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லா கஷ்டத்திலும் இருந்து அவர் உங்களை தூக்கி எடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையும் இந்த ரக்கமுள்ள அன்பின் ஆண்டவரே, உம்முடைய விலை மதிக்க முடியாத உம்முடைய கிருபைக்காக இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். அப்பா நீர் பாராட்டின மிகப்பெரிய தேவக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். லார்ட் இஸ் மை சப்ஸ்டிடியூட், இயேசு என்னுடைய பிரதிநிதியாக இருக்கிறார், இயேசு என்னுடைய பிரதி ஈடாக இருக்கிறார், எனக்காக இயேசு இருக்கிறார். எனக்கு வரும் எல்லா காரியங்களுக்கும் அவர் முகம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் சகாயர், எனக்கு சகாயம் பண்ணுகிறவர், என் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறவர், எனக்கு வேண்டிய சுக பல தைரியம் ஆரோக்கியம் அனைத்தையும் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஸோ அருமையானவர்களே, இந்த நாள் என்ன, இனி வரும் நாட்கள் எல்லாம் மகிழ்ச்சியின் நாளாய் சந்தோஷத்தின் நாளாய் இருப்பதாக. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.